ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக மந்திரமாய் கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள், தித்திப்பு நிறைந்த தின்பண்டங்கள், நலனும் நறுசுவையும் நிறைந்த தேநீரும் காபியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில். நான் அந்த வீடியோக்களை பார்க்கல, அது அவர் தான் அடிக்கடி ஆடு ஆடு மேய்த்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிறது. அது இந்த வீடியோ மீம்ஸ் போடுறவங்களுக்கு திரும்ப 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 வந்து தினமும் அதை பத்தியே பேசி ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனா யாரையுமே கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, யாருடைய மனதையும். பாஜக பெரியார் வாழ்கன்னு சொல்ல ஆரம்பிக்கட்டும். ஆனா ஒன்னே ஒண்ணு, அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கு நாங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தான் எனக்கு தெரிந்த இயக்கம், நான் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய இயக்கம். அதனால என்னை இங்கிருந்து யாரும் எதுக்காகவும் வந்து அசைக்க முடியாது. அதை தாண்டி அவங்க கட்சியை வந்து வளர்க்கறதுக்கு என்னுடைய வேலை இல்லை. கட்சியில வந்து எல்லாமே வந்து எனக்கு பிடித்து ரசிக்கத்தக்க ஒன்றாக இருந்தது. நான் எல்லாத்த விட முக்கியமாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அடுத்த தலைமுறைக்கு திராவிட இயக்கத்தை பற்றி, தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி, அண்ணன் தளபதி அவர்களை பற்றி செய்திகளை, திராவிட இயக்க கருத்துக்களை, இந்த திராவிட இயக்கத்தின் போராட்டங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய அளவுக்கு அதை சுவாரஸ்யமாக செய்திருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களுக்கும், அவருக்கு உறுதுணையாக இருந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். நேற்று ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது, முதல் கட்டமாக நடந்த ஆலோசனை கூட்டம். அடுத்த கட்டம் ஆலோசனைகளுக்கு பிறகுதான் என்ன முடிவுகள் என்பது மிக தெளிவாக தெரியும். இந்த தேர்தலின் முடிவுகள் என்பது மக்கள் மிக தெளிவாக பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சிக்கு எதிராக, அவர்களுடைய கருத்தியல்களுக்கு எதிராக தந்திருக்கக்கூடிய முடிவுகள் தான் இந்த தேர்தல் முடிவுகள் என்பது. அதை யாருமே மறுதளிக்க முடியாது. பிரிவினைவாதம், பிரிவினை மக்களை பிரித்தாளக்கூடிய மதத்தின் பேராலோ, ஜாதியின் பேராலோ, மொழியின் பேராலோ தேர்தல் நேரத்திலே ஒருவருக்கு ஒருவர் பகையை உருவாக்கக்கூடிய அளவிலே அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியலுக்கு எதிரான ஒரு தெளிவான முடிவை மக்கள் தந்திருக்கிறார்கள். அதனால் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் மக்களுடைய தீர்ப்பிற்கு தலை வணங்க வேண்டும் என்பதுதான் வந்து நியாயமாக இருக்கும். இந்த ஆட்சியில வந்து இவங்க அகற்றலைன்னா கூட முடிந்தவரை அவர்களே எழுந்து போயிடலாம் நினைப்பாங்க. அந்த அளவுக்கான ஒரு ஆட்சி தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இல்லைங்க, அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருக்கும் என்றால் அதை சரி செய்து கொள்வதற்கு நிச்சயமாக தேர்தல் கமிஷனில் சட்டப்படியும் பல வழிகள் இருக்குது. அதனால் நிச்சயமாக அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தலில் வந்து எனக்கு தெரிந்த தமிழகத்தை பொறுத்தவரை நியாயமாகத்தான் தேர்தல் நடந்திருக்கிறது. அதான் அந்த கட்சியில் செய்ய வேண்டிய முடிவு. நான் அவங்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியாது. அதில் சில பேர் என்னை அழைக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் உடைய கட்சியும் வளர்ப்பதற்கு நான் முடிவுகள் செய்ய முடியாது. இல்லைங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி நாடாளுமன்ற தேர்தலில் 2 இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவங்க பெற்றிருக்கக்கூடிய மொத்த வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது 19% இருந்தது. இன்னைக்கு அவங்க பெற்றிருக்கக்கூடிய வெற்றி என்பது எந்த இடத்துலையுமே கிடையாது. பல இடங்களில் கிட்டத்தட்ட ஸ்டார் வேட்பாளர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ தமிழிசை போன்றவர்கள்லாம் 12 இடத்துல வந்து அவங்க தேர்தலில் போட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த சூழலில் கூட பிரதமர் வந்து 10 முறைக்கு மேல் தமிழகத்திற்கு வந்து பிரச்சாரம் செய்திருக்கக்கூடிய அந்த சூழலில் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் சென்று பயணம் செய்து பிரச்சாரம் செய்து தென் தமிழகத்தில் ஒரு இடத்துல கூட திமுக ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொன்ன பிறகு இப்பொழுது அவங்க பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் அப்படிங்கிறது 18% தான்.
அதனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி அதுவும் ஆட்சி பொறுப்பில் மத்தியில் இருந்த பிறகு கிட்டத்தட்ட எத்தனையோ கோடிகள் செலவு செய்யப்பட்ட பிறகும் அவங்க பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் என்பது சரிந்து கொண்டிருக்கிறதே தவிர எந்த வளர்ச்சியும் நாம் பார்க்கிறேன். இல்லைங்க, நான் அந்த வீடியோக்களை பார்க்கல. அது அவர் தான் அடிக்கடி ஆடு ஆடு மேய்த்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிறது. அது இந்த வீடியோ மீம்ஸ் போடுறவங்களுக்கு திரும்ப 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 வந்து தினமும் அதை பத்தியே பேசி ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனா யாரையுமே கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, யாருடைய மனதையும் புண்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பாஜக பெரியார் வாழ்கன்னு சொல்ல ஆரம்பிக்கட்டும். ஆனா ஒன்னே ஒண்ணு, அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கு நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தான் எனக்கு தெரிந்த இயக்கம், நான் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய இயக்கம். அதனால் என்னை இங்கிருந்து யாரும் எதுக்காகவும் வந்து அசைக்க முடியாது. அதை தாண்டி அவங்க கட்சியை வந்து வளர்க்கறதுக்கு என்னுடைய வேலை இல்லை. என்னங்க ஆடு வெட்ட வேணாம், அவரை தூக்கி இல்லைங்க. ஆடு வெட்டி பிரியாணி போட்டு குழம்பெல்லாம் வைப்பாங்க, மனுஷங்களை வெட்டி என்னத்தை பண்ணுவாங்க?